திடீர் மின்தடையால் வென்டிலேட்டர் செயலிழந்து பெண் உயிரிழப்பு என உறவினர்கள் ஒரு புறம் குற்றம் சாட்ட, அவர்கள் கூறுவது ஒருவேளை உண்மைதானோ என்பதை போல மின்தடையின் போது எடுக்கப்பட்ட வீடியோவும் மறுபுறம் வெளியாக பேட்டரி பேக்கப்பில் வென்டிலேட்டர் இயங்கியது என விளக்கம் கொடுத்திருக்கிறார் அரசு மருத்துவமனையின் டீன். மயிலாடுதுறை மாவட்டம் சிவநாகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 48 வயது பெண் அமராவதி. இவர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தார். நுரையீரல் பிரச்சினை காரணமாக கடந்த சனிக்கிழமை அதிகாலை திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அமராவதிக்கு வென்டிலேட்டர் உதவியோடு சுவாசம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் மருத்துவமனையில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள வார்டில் திடீர் மின்தடை ஏற்பட்டதாகவும் அதனால் வென்டிலேட்டர் செயலிழந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அமராவதி உயிரிழந்ததாகவும் குற்றம் சாட்டிய உறவினர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தனர். மேலும் மின்தடை ஏற்பட்டபோது அவர்கள் எடுத்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் வெளியானது. இதுகுறித்து விளக்கம் அளித்திருக்கும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஜோசப் ராஜ், அமராவதிக்கு 2 நுரையீரல்களும் பாதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில்தான் மயிலாடுதுறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்றும், 5 முதல் 7 நிமிடம் வரை மின்தடை ஏற்பட்டது உண்மைதான், ஆனால் மின்தடை ஏற்பட்ட போதிலும் பேட்டரி பேக்கப் மூலமாக வென்டிலேட்டர் இயங்கிக் கொண்டுதான் இருந்தது. அமராவதியோடு வென்டிலேட்டர் மூலமாக சிகிச்சை பெற்று வந்த மற்ற 4 பேரும் நலமோடு இருப்பதாக தெரிவித்தார். அந்த கரண்ட் வந்து ஒரு 5 நிமிஷம் வரலை, ஆனால் கரண்ட் வராட்டாலும் எல்லா வென்டிலேட்டருமே பேட்டரி பேக்கப் இருக்குது. அந்த நோயாளியோடு மற்றவங்களும் ஒரு 5 பேர் இருந்தாங்க, எல்லாருக்குமே அந்த பேட்டரி பேக்கப்பில் ஒரு 6-7 நிமிஷத்தில் மறுபடி கரண்ட் வந்துருச்சு. இந்த அம்மா வந்து ஏற்கனவே வந்து 2 நுரையீரல்களும் பாதிக்கப்பட்டு சேச்சுரேஷன் பிக்கப் ஆகாததுனால அந்த கரண்ட் வந்து கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்து இறந்துடுறாங்க. மின்தடைக்கும் அமராவதி உயிரிழப்பிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறிய ஜோசப் ராஜ், அமராவதியின் உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் மருத்துவ நிலைய அதிகாரி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்படும் என்றும், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பொதுப்பணித்துறையினர் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்படும் எனவும் கூறியுள்ளார். மருத்துவ குழு ஆரம்பம் எல்லாரையும் சேர்த்து ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணை அடிப்படையில் அதை மறுபடியும் என்ன செய்யலாம்னு நாங்கள் சொல்லுவோம். இதேபோல திருவல்லிக்கேணி கஸ்தூரிபாய் மகப்பேறு மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், வென்டிலேட்டர் செயலிழப்பால் அமராவதி உயிரிழக்கவில்லை என்றும், மத்திய சுகாதாரத்துறை செயலாளரே தமிழ்நாடு சுகாதாரத்துறையை பாராட்டி சென்றிருக்கிறார், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் சான்றிதழ் தங்களுக்கு தேவையில்லை எனவும் கூறினார். மின்சார தட்டுப்பாடு அந்த 5 மணித்துளிகள் ஏற்பட்டதால் உயிரிழப்பு என்று சொல்வது ஒரு படித்த அரசியல்வாதிக்கு இது சரியான ஒன்றுதானா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பேட்டரி பேக்கப் இருக்கிறது கூட தெரியாமல் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டாலும் ஒரு 5-10 மணித்துளிகள் ஒன்றுமே ஆயிராது. பேட்டரியோட உதவி, அந்த பேட்டரி உதவியுடன் அந்த வென்டிலேட்டர் இயங்கும். எனவே அதனால் உயிர் பாதிப்பு இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.